ஹாய், ஹலோ, வணக்கம். அதனால் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக செலப்ரேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி பிளாகை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி பிளாகை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால், திஸ் இஸ் ஜெயபாரதி. என்னுடைய வீடியோ நீங்கள் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நான் ஏற்றிட்டுருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவே ஆகிடுச்சு. நான் இந்த விளக்கேற்றும் போது மணி ஒரு 5:30 கூட இருக்கும். அந்த டைமில் தான் விளக்கேற்றினேன். எதனாலன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்தி, பட் நான் எந்த விதமான ப்ரீ ஒர்க்குமே பண்ணல. எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நல்ல நாளில் நம்ம வந்து வீட்டு வாசலில் தொடக்கக்கூடாது, பூஜை சாமான் தேய்க்கக்கூடாது, அதுக்கு பிஃபோர் டேவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. பிஃபோர் டே வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே, அதுக்கு முன்னாடி மண்டேவே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சிருக்கணும். பட் என் விஷயத்தில் என்னடுச்சுனா, மண்டே சஞ்சய்க்கு சரியான ஃபீவர். அவனை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு என்னால் எந்த வேலையுமே செய்யலை, எந்த வேலை செய்யணும்னு தோணவும் இல்லை. அண்ட் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் அதனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றது வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு சைலண்ட்டாக, ஐ மீன் ஒரு திருப்தியாக கும்பிடணும். ஸோ நம்மளுக்கு உடம்பு முடியல, சஞ்சய்க்கும் உடம்பு முடியல, அந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது எப்படி, நம்ம ஃப்ரைடே கும்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்லை நீ வந்து கும்பிட்டுடு, கொஞ்சம் சிரமம் பார்க்காம கும்பிட்டுடுனாங்க. இந்த டிசிஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே நைட்டு வரைக்குமே நான் மாற்றிக்கல, நான் ஃப்ரைடே கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எந்த பூஜை ஒர்க்குமே பண்ணுவேன். அன்ஹெல்த்தியாக நான் வந்து பூஜை ஒர்க்கே நான் வந்து பண்ணவே மாட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சடனாக உண்மையாகவே சொல்கிறேன், டியூஸ்டே ஈவினிங்க்கு மேலே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துச்சு. ஒரு சஞ்சிக்குமே ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குறைஞ்சிது. ஓகே, எனக்கு அப்புறமா தான் ஃபீல் ஆச்சு, ஓகே நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ டியூஸ்டே நைட்டுக்கு மேலே எந்த ஒர்க்கும் என்னால் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, வெட்னஸ்டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:45 எழுந்தேன். எழுந்து முதல் வேலையாக குளிச்சுட்டு தான் மிச்ச வேலை எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் லைனாக எல்லா வேலையும் முடித்து, பூஜை சாமான் விளக்கெல்லாம் தேய்ச்சி எல்லா வேலையும் முடித்து, நான் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றும் போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக நான் வந்து சாப்பாடு வேலை தான் வந்து பண்ணேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையலை முடிச்சுட்டு நம்ம மிச்ச வேலை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு 9 மணிக்குள்ளேயே நான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். என்னென்ன சமைக்கணுமோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாமே முடிச்சுட்டேன். நான் வீடு ஃபுல்லாக நிறைய வந்து மாவு கோலம் அங்கங்கே போட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கோ கிருஷ்ண ஜெயந்திக்குமே நம்ம வந்து மாவு கோலம் போடுறது ஒரு பழக்கமாக இருக்கும் இல்லையா? பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு நிறைய மாவு கோலம் நான் போடல. பட் விநாயகர் சதுர்த்திக்கு நான் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன், நிறைய டைம் இருந்தது எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அங்கங்கே மாவு கோலம் போட்டிருந்தேன், அது ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ பூஜை ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பூஜைக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தான் நான் வந்து பூஜை ஏற்பாடு பண்ணேன். ஸோ அந்த மனையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் வச்சு மஞ்சள் வச்சு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெறும் அரிசி மாவால் நான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் எல்லா விளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சளெலாம் வச்சு நான் அதுக்கப்புறமா தான் ஏற்பாடே பண்ணேன். நான் எல்லா ஒர்க்குமே அன்றைக்கி தான் பண்ணேன். பட் என்னென்னா, நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்த காரணத்தினால இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு பரபரப்பு இல்லாமல் பண்ணேன். எனக்கு எப்பவுமே சாமி கும்பிட்றது இப்படி கும்பிட்டா மட்டும்தான் பிடிக்கும், பரபரப்போடு நான் எந்த வேலையுமே வந்து பண்ண மாட்டேன். அண்ட் என்னுடைய வந்து விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளியிலேருந்து விநாயகர் வாங்கிட்டு வர பழக்கம் கிடையாது. இதை வந்து நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே விநாயகரை வாங்கி வந்து வச்சு சாமி கும்பிட்ட பழக்கம் இல்லை. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, நம்ம விநாயகரை வாங்கிட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைக்கிறதுக்கு ஆறோ குளமோ கிடையாது, ஒரு பெரிய கிணறுங்க மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விநாயகர் சிலை எடுத்து போய் போட்டு அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு அது பிடிக்கல. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே எங்களுக்குன்னு விநாயகர் சிலையை நாங்கள் டெய்லியே வழிபாடுறதுக்குரிய சிலையை நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு வந்து இந்த வீடு கிரகப்பிரவேசத்தப்போ வாங்கி கொடுத்த சிலை
அதை தான் நான் கிட்டக்கிட்ட ஒரு 10 வருஷமாக இதே சிலையை வச்சு தான் வழிபடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் மெனை போட்டுட்டு வாழலை போட்டு அது மேலே பச்சரிசி 1 ரூபாய் காயின் வச்சு கொஞ்சோண்டு அருகம்புல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய விநாயகரை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுறேன். ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷமாக வந்து இருக்குது இந்த விநாயகர். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி வீட்டிலருந்தே இந்த விநாயகர் இருக்குது. இந்த விநாயகருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறோம். ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21 வகையான பழங்கள் இலைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கவே இல்லை, சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பட் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல, நம்ம விநாயகருக்கு இதை வச்சு தான் வந்து படைக்கணும் அப்படிங்கிட்டு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற வச்சு நம்ம மனப்பூர்வமாக வேணுனாலே நமக்கு வந்து கடவுள் வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் அதை நமக்கு கொடுத்து தான் ஆகணும். அதனால் அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்ததான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 1000 புளியார் இருந்தாலும் மஞ்சள் புளியார் பிடிச்சி வைக்கிற மாதிரி வரவே வராது. ஸோ நம்ம வந்து மஞ்சள் புளியார் பிடிக்க வச்சேன் நான். மஞ்சள் விநாயகருக்கு நம்ம வந்து குங்குமம் வச்சு ரெடி பண்ணலாம். எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு பலகாரமோ ஏதோ ஒன்று ஒரு பெருசாக செய்கிறோன்னா கூட ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு, இல்லை வந்து நம்ம செய்கிற அந்த மாவுலேயே மஞ்சள் அந்த விநாயகரை பிடிச்சி வைக்கிற பழக்கம் இருக்குது. சின்ன வந்து யூஸ்வலாகவே இந்த மாதிரி வந்து வீட்டில் ஏதாச்சும் சாமி கும்பிட்றனா கூட மஞ்சள் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்ற பழக்கமும் எங்கள் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம வந்து வாங்கிட்டு வந்து சில நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு விநாயகரை வந்து கும்பிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்ச விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடித்து 3 நாளோ 5 நாளோ சாமி கும்பிட்டு முடித்து அந்த விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே மூட்டை கட்டி மேலே வச்சுக்கிறாங்க சில பேர். அவங்களுடைய ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக அந்த மாதிரி வந்து மூட்டை கட்டி மேலே வச்சுக்கிறாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் அந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு பாருங்கள். நான் வந்து நேற்று பார்த்தேன், அவங்க 21 விநாயகர் அதாவது 21 வருஷமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி அந்த விநாயகரை கட்டி வச்சுருக்கிறாங்க. 21 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சான், அதனால் அதை எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில பேர் 5 வருஷம் 6 வருஷம்னு சொல்லி விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா சாமி வாங்கிட்டு வந்து கும்பிட்டுட்டு மூட்டை கட்டி அதை தூக்கி மேலே வச்சுக்கிற பழக்கமே இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து எனக்கு இது ஒரு 4-5 வருஷமாக தான் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதுங்கிறதே தெரியும். ஸோ உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி எதாவது ஹேபிட் இருக்கான்னு பாருங்கள். நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே வழிபாடுவோம் விநாயகரை. இந்த விநாயகரை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டே டு டே லைஃப்லேயே வந்து வழிபடுவோம். சின்ன வயசில் நாங்களுமே விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சு தான் கும்பிட்டுட்ருந்தோம். பட் காலப்போக்கில் வந்து அந்த விநாயகரை போடுறதுக்கான இடங்கள் வந்து கம்மியாகிட்டே இருந்தது. நிறைய பேர் அந்த விநாயகர் சிலையை போட்டு அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து எங்களுக்கு பிடிக்காமல் போனதுனால நாங்கள் விநாயகரை வாங்கி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு 15 வருஷமாகவே இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து படையல் போட்டுட்டோம், சாமிக்கு வாழலை வச்சு பழங்கள் எல்லாம் வச்சுட்டு சாம்பார் சாதம் சாமிக்கு பிடிச்ச கொழுக்கட்டை புளியோவரை வடை சுண்டல் கர்ணக்கிழங்கு பொரியல் கேரட் பொரியல் பாயாசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவல் பொரி கடலை இதையும் எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றோம். கடையிலேருந்து மட்டும் நான் 2 ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன், ஒன்று எள்ளுருண்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லட்டு. இது மட்டும் தான் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், மிச்சம் எல்லாமே நம்ம வந்து வீட்டிலையே செஞ்சது தான். வாங்க நம்ம சாமிக்கு தீப தூப ஆராதனையை காமிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹாலில் தான் வந்து இந்த மாதிரி பூஜை ஏற்பாடு பண்ணுவேன். ஏன்னா நம்மளுடைய பூஜை ரூம் ரொம்ப சின்னது. பட் நம்ம கற்பூர ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம்லேருந்து நம்ம காமிச்சிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வரணும். தீபதூப ஆராதனைக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து விநாயகருடைய 108 போற்றியும்
விநாயகருடைய அகவையும் பாராயணம் பண்ணோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோகம் வந்து மனப்பாடமாக தெரியாது, அதனால் நாங்கள் வந்து பார்த்து வீடியோவில் கேட்டு ஆடியோ வச்சுட்டு ஆடியோவை கேட்டு நாங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் பெரியப்பாவை நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். எங்கள் பெரியப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் இல்லை, பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பாட்டெல்லாம் பாடுவார் விநாயகர் சதுர்த்திக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி வந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு தான் ஓடி போயிடுவேன். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாட்டெல்லாம் பாடி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. குட்டி சிலை வச்சிட்ருப்பாங்க எங்கள் பெரியம்மா, அந்த சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, அதை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்த உடனே நான் வந்து அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலையாக போவேன். இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு கிடைக்கிறதுனால அதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டோம். காலையிலேருந்தே நாங்கள் எல்லாருமே ஃபாஸ்டிங் தான். ஸோ ஃபாஸ்டிங்கை வந்து இப்போ போய் நம்ம வந்து முடிச்சிட வேண்டியது தான். ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மனப்பூர்வமாக சிம்பிளாக பண்ணால் கூட நம்மளுக்கு சந்தோஷமாக பண்ணால் போதும், ஹெல்த்தியாக நம்ம இருந்தாலே வந்து எனக்கு போதுமானது. சாமிக்கிட்ட நான் பெரும்பாலும் அதை தான் வேண்டிப்பேன். ஸோ ரெண்டு நாளாக ரொம்ப டல்லாக இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ஹெல்த்தியாக இருந்துச்சு, அதுவே ரொம்ப ஹாப்பி. அதோடய சந்தோஷமாக மழை பெஞ்சதுங்க. விநாயகரே வந்து பார்த்திங்கன்னா அருள் பண்ண மாதிரி எனக்கு அந்த மழை வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி பூஜை பண்ணோம். அது முடிஞ்சவொடனே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி எடுத்துன்னு போய் நைட்டே நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்குது, நம்ம எடுத்துமே பூஜை ரூமில் தான் வைக்க போகிறோம். நைட்டு ஆரத்தி எடுத்து ஆரத்தி எடுத்தோம். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை எடுத்துன்னு போய் நம்ம பூஜை ரூமில் எடுத்துன்னு போய் வச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தியை கும்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்பவே பூஸ்டிங்காக இருக்கும், உங்கள் லைக்குமே எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டைப் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். பாய் பாய்.